Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யதுன்னு பார்க்க போறோம். எங்க வீட்டு தோட்டத்திலே வளர்ந்த வாழையில இருந்து வந்த வாழைப்பூ யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் வாழைப்பூ பொரியல் செய்ய போறேன். வாங்க இந்த துவர்ப்பு இல்லாத வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூல நடுவுல இந்த நரம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துருங்க. கீழே அதே மாதிரி ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி கீழே இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா பூவையும் பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வாழைப்பூ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. வாழைப்பூ நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், வாழைப்பூ நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டை பொரியலுக்கு வணக்கம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இதில் முட்டை சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் வாழைப்பூ சாப்பிட்லன்னா இந்த மாதிரி முட்டை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவில் முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மையே தெரியாது, அப்படியே முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.